பாண்டவர் இல்லம் மொத்த கும்பல ஃப்ராடுங்க. அவங்களை போக விட்டுறாதீங்க மாமா. நான் அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன், அவர் போலீஸோட வந்துகிட்டு இருக்காரு. தாத்தா கிட்ட கொஞ்சம் பக்குவமா சொல்லுங்க மாமா. கண்டிப்பா உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை மாமா. தாத்தா பத்ரம். தாய் மாமா நடவடிக்கையே சரியில்லைன்னு சந்தேகப்பட்ட அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். பல்லுகளை தெரிச்சுட்டு சொல்லிட்டு சந்தேகம் நேரமானது. என்ன குசு குசுன்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க ரகசியம் உங்களுக்கு தெரியாதானே போ. அமெரிக்காவிலிருந்து கால் வந்திருக்கான், அதே தலகால் புரியாம ஓடுதேன். அப்போ இந்த கயல் பொண்ணு சொன்னது சரிதான். நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருப்போம் தாத்தா. என்ன எல்லாரும் அவசரமா கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான வேலை, உடனே அமெரிக்கா போகணும். கல்யாணத்தை விட முக்கியமான வேலையா? ஆமா, தவிர்க்கவே முடியாத முக்கியமான வேலை. புலமன் தாலி கட்டாம போனா எப்படி? சொல்ற, தாலி கட்டாம போனா எப்படி? ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ரொம்ப வேணாம், ஜஸ்ட் ஒரு வாரம் தள்ளி போடுங்களேன். நான் ஒரு மாசம் லீவ் போட்டு வரேன், அவசரம் இல்லாம கல்யாணத்தை முடிச்சிடலாம். தாய் மாமனை கேட்காம கல்யாணத்தை தள்ளி போட்டா நான் ஒத்துக்க மாட்டேன். தெரியாம நடக்கணுமோ அது சீக்கிரமே நடக்கும். கதவு மூடுன பொண்ணம் ஆயிடுவேன். மரியாதைய வழிவிடுங்க, இல்ல போட்டு போயிட்டே இருப்பேன். வழிவிடுங்கடா. ஏய், இதை விட பெரிய பெரிய துப்பாக்கி எல்லாம் நாங்க பாத்துட்டோம்டா. இது பாண்டவர் இல்லம். ஏய், ஒருத்தன் கூட உயிரோட மிஞ்ச மாட்டீங்க. முதல்ல தாத்தா தலை தான் தெரிக்கும். என்னங்க?
போல் மயில் எல்லாரையும் போடவா. கடவுளே, பார்க்க நல்ல மாதிரி இருந்தானே படுபாவி பய, இப்படி கூடவா இருப்பாங்க? நாசமா போறவனுங்க. உன்ன நம்ம குலதெய்வம் தாண்டி காப்பாத்துச்சு. வைர மோதிரம் போடலன்னா கல்யாண தண்ணி பாட்டுவீங்களா? என்ன தைரியம்டா உங்களுக்கு! அந்த குட்டியானைக்கு ஒட்டியானம் கேக்குற நீ. ஒட்டியானம் போறதுக்கு ஒரு சைஸ் வேணா? இடுப்பா, அது கல்யாண வீட்டுக்கு சமைக்கிற அடுப்பு மாதிரி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லடா, அழக விட்டு பிராண்டி புட்டி வாங்கிட்டு சொல்லி வீட்டுக்குள்ளாரே குடிச்சானே போடுற. என்ன பாக்க, என்ன மாதிரி இருந்து, என்ன பாக்க, அவரைக்கா வைக்கிற மாதிரி இருந்துகிட்டு அமெரிக்காவ. அப்பா, செண்பக அக்காக்கும் இப்ப இது தெரிய வேண்டாம். ஆமாமா, அவளுக்கு தெரிஞ்சாலும் அவத்துதான். அன்பு மேல சொன்னதான். பெரிய சுந்தர மாமா நம்பிக்கை துரோகமா நினைச்சுக்குவாரு. திட்டம் போட்டுதான் எல்லாமே பண்ணதான் நினைச்சுக்குவாரு. சரியான நேரத்துல சொல்லலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். சரி, நீங்க கிளம்புங்க. அத்தைக்கு சந்தேகம் வந்துருப்போம். ஆ, அவனுக்கு தப்பிச்சிடக்கூடாது. நாங்க பாண்டவர் இல்லத்துக்கு போறோம். பார்த்து மாப்பிள்ள பத்திரம். சரி. கைலே, அப்பா என்னாச்சு, எங்க இருக்கீங்க? கைலே, நான் போலீஸோட போய்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போயிருவேன். நீ சீக்கிரமா வந்துரு. கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. சரிம்மா, வச்சிரட்டுமா? சரிம்மா. அமெரிக்கா? ஹலோ அண்ணா, என்னாச்சு? அந்த ஃப்ராடுங்க இருக்கிறவங்க போயிட்டேன்ல. எங்கடா போயிடுவானுங்க? பாண்டவர் இல்லத்துல ஒட்ட கைய வச்சுட்டு வாழ்ந்துட முடியுமா? என்னாச்சு? அம்பேரிக்கா மாப்பிள்ள, அவரோட பி அந்த தாடிக்காரன், குறிப்பா வைர மோதிரம் கட்ட அவன் தாய் மாமாட்டான் இருக்காங்களா? எல்லாருமே நம்ம பாண்டவரத்தை தூணுக்கு துணையா இருக்காங்கடா. அண்ணா, கையிலோட அப்பா அங்க போலீஸோட வந்துட்டு இருக்காரு. நல்லதா போச்சு, வர சொல்லு. தாத்தா, போலீஸ் வராங்களா? வீட்டுக்குள்ள ஐஜி இருக்கான்னு யாரு கேட்டா? ஐஜி இல்லங்க, ஏசி. என்னடா தொங்கிட்டான், இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. மயக்கமா இருக்கா? இல்லையா? அண்ணா, நாங்க போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்க வா. இன்ஸ்பெக்டர், நேர போயிட்டு ரைட், அப்புறமா லெஃப்ட். ஓகே தம்பா, நேரா போப்பா. கொஞ்சம் சீக்கிரமா போ தம்பி, சீக்கிரம் போ. எங்க அவன்?
எங்க எங்க நான் ஆரையா கேக்குற அட மல்லிகாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தா அமெரிக்கால இருந்து ஃபிராட் மாப்ள எங்க ஓட்டான் அவன் ஓடிடுவான பெற்றுவானாங்க அன்பே என்ன சுட்டுட்டான்டா என்னடா சொல்ற உன்னை சுட்டுட்டாங்க உன்னையா ஆமாடா தாத்தா எங்க இருக்க தாத்தா பதிலுக்கு நான் அவனை சுடணும் எங்க இருக்க தாத்தா சொல்லுங்க பாரா பிள்ளல சும்மா வரலீங்க எங்க இருக்க சொல்லுங்க டேய் அவன் வேண்டாம் மல்லிகா வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல கைய புடிச்சா கைய புடிச்சல மல்லிகா யாரும் தெரியுமா யாரும் தெரியுமா நான் யாரு மல்லிகா யாரும் தெரியுமா நம்ம சொந்தம் அவனுக்கு தெரியாது பார்த்து பேசினேன் உளராத மல்லிகா அன்புனு எதிரா உனக்குறா அவ பச்சை குத்துற உனக்குறா அவ எழுதுவா பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்க அக்யூஸ் சார் இவன் இவனை புடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமா இவனை மாப்பிள்ள பார்த்து சம்மதம் பேசினது யாரு சொல்லுங்க யாருங்க சம்மதம் பேசினது யாரு கல்யாண புரோக்கரா புரோக்கர்லாம் இல்லையா எங்க தாத்தா தான் வாயிலே சுற்றுலாம் போட்டு கொடுக்கற ஏங்க இவனை பார்த்தாவே அக்யூஷன் நல்லா தெரியுது நீங்க எப்படிங்க ஏமாந்தீங்க சொல்லுங்க எப்படிங்க ஏமாந்தீங்க பொண்ணு கொஞ்சம் படிச்சிருக்கணும் கிராமத்து பொண்ணா இருக்கணும் பொண்ணு பவட தவணி போடுறவளா இருக்கணும் கல்யாணம் பண்ணதும் கையோட அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போயிடுவாரு யாரு என்னன்னு விவரம் கேட்க மாட்டீங்களா தாலி கட்டி இருந்தா என்ன இருக்கும் பொண்ணை பெத்தா மட்டும் போதாதுங்க நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஏங்க அது எங்க பொண்ணே இல்லங்க யாரு யாரு அது எங்க சொந்தக்கார பொண்ணு தாத்தா கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்பட்டாரு எப்படியோ தப்பு நடந்து போச்சு ஏங்க என்ன சாதாரணமா பேசுறீங்க பொண்ணு போட்டோ அனுப்பி வேலை பேசி முடிச்சிருப்பானுங்க கல்யாணம் நடந்திருந்தா அடுத்த நிமிஷம் வித்து காசு பார்த்துட்டு அடுத்த கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி போயிருப்பானுங்க அந்த பொண்ணு நல்ல நேரம் தப்பிச்சிருச்சு யோ எழுதிடுவாங்கய்யா சம்மந்தி நல்ல வேளை இந்த சம்பவத்தால யாருக்கு எதுவும் நடக்கல சம்மந்தி நடந்திருந்து நடக்கலீங்களா தைரியமா இருங்க அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்
மாட்டவா என்ன பண்ணதுக்கு இருந்த என்ன பண்ணறதுக்கு இருந்த மாமா ஜமீன அடிச்சிங்களாமே ஏன் அடிச்சிங்க அடிங்க உனக்கு அவன்தான் முக்கியமா அவ ஏன் என்ன அடிச்சன்னு கேக்கலையே நான் ஏன் அடிச்சதுன்னு கேக்குறேன் உங்களை ஜமீன் அடிக்கிறது வழக்கம் தானே அதுல என்னத்த கேக்குறது ஏண்டி நீ எனக்கு பொண்டாட்டியா இல்ல ஜமீனுக்கு பொண்டாட்டியா போங்க மாமா அடிபட்டாலும் சோக்கா பேசுறீங்க ஏண்டி இதெல்லாம் ஜோக்கா பொடிவில போ எதுக்கடி ஊரு மூச்சுடும் பாக்குற மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு வர என்ன நடந்து போச்சு இன்னும் என்ன நடக்கணும் குலதெய்வம் கோயிலுக்கு போகலன்னா என்ன நடந்திருக்கும் நீ பெத்த புள்ளதானே உனக்கு மனசு அடிச்சுக்கல என்னாச்சுமா ஏன் அழுவுற அப்பா நாளைக்கு தானே கல்யாணம் மல்லிகா நீயே பாண்டவர் இல்லத்துல இருந்து வந்துட்ட மாப்பிள்ள எங்கப்பா பாண்டவர் இல்லத்துக்கு நீங்க சொன்னதுதான் சரி அத்த பாண்டவர் இல்லத்துல மலியா கொண்டு போய் விட வேண்டாம் சொன்னீங்கல்ல அதான் சரி அவளை கொண்டு போய் அங்க விட்டு அவ வாழ்க்கையே நாச பண்ண இருந்தார் இந்த ஆளு நீ நல்லாவே இருக்க மாட்டே என் நல்லாவே இருக்க மாட்டேன் அத்த என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா எல்லாமே முடிஞ்சு போச்சு மாப்பிள்ள இதுக்கு மேல ஒப்பாரி பச்ச நான் அடிச்சு கொன்னு போடுவ சொல்லிட்டேன் உள்ள வா என்ன கொல்ல போறியா கொல்லையா கொல்ல பாவீங்களா பொம்பளை கொண்டு போய் விக்கிறவனுக்கு கல்யாண பண ஏற்பாடு பண்றாங்களா அத்த ஆம்பளை புள்ள இல்லாத வீடுன்னு தானே பாண்டவங்க நினைச்சிட்டாங்க விட மாட்டேன் அவங்கள விடவே மாட்டேன் அவங்க தலை எடுத்ததோ மாப்பிள்ள இனி பொறுக்க முடியாது மாமா பொறுத்ததெல்லாம் போதும் ஜெமீன்ல இருந்து பாண்டவங்க வரைக்கும் என்ன கேன பையன் நினைச்சிட்டாங்களே விடக்கூடாது மாமா விடவே மாட்டேன் இதுக்கு முடிவு கட்டாம விட மாட்டேன் அவசரப்பட்டு தப்பண்ண வேண்டாம் சொன்னா கேளுங்க நான் வயசானவன் என்னால உங்களை தடுக்க முடியாது அப்பா அவர் விடுங்கப்பா அவர் மாமா இல்ல வீமா வீரமான மாப்பிள்ள பாண்டவர் இல்லத்த அன்ப கொண்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நீங்க ஜெயிலுக்கு போங்க ஆனா அவனை விட்டுறாதீங்க நீ என்ன ஐடியால என்ன ஜெயிலுக்கு அனுப்புறன்னு தெரியும்டி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் தானே என்ன மாமா பேசுறீங்க நீங்க இல்லாம நான் எப்படி மாமா சந்தோஷமா இருக்க முடியும் அச்சே பாய் விடு பேசுனனோ முதல்ல ஒண்ணு கொண்டாதாண்டி எனக்கு ஆத்திரம் அடங்கும் சரியான பயந்தான் கோலி சும்மா பேச்சுதான் செயல்ல ஒண்ணுமே இல்ல நீ எதை மனசுல வச்சு பேசிட்டு இருக்க தெரியும்டி ஒரு நாள்னா ஒரு நாள் உன்ன போட்டு தலைமை விட மாட்டேன் நான் கேட்டதை கொடுத்துட்டேன் தாயே.